இன்னைக்கு ரெசிபி பார்த்தீங்கன்னா சுவரொட்டி ஈரல் ரெண்டும் சேர்ந்து வறுவல் தாங்க செய்ய போகிறோம். இது எப்படி சமைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லத்திகாஸ் கிச்சன் அண்ட் கார்டனிங். நம்ம வந்து இன்னைக்கு வந்து சுவரொட்டி ஈரல் ரெண்டும் சேர்த்து தாங்க இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். இது வந்து சுவரொட்டி. ஈரலெல்லாம் சேர்த்து தாங்க நம்ம செய்ய போகிறோம். இது வந்து உடம்பில் வந்து ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க இதை சாப்பிடலாம். சட்டுன்னு ரத்தம் ஊறி வரும். வாரத்தில் ஒரு நாள் இது சமைச்சு சாப்பிடுங்க. பிளட் இல்லை, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்க இதை சமைச்சு சாப்பிடுங்க. இப்போ இதை எப்படி சமைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டுங்க. இஞ்சி பூண்டு வதங்கிருச்சு. இப்போ ஈரல் சேர்த்துக்கலாம். ஈரல் சோறுக்கு ரெண்டு சேர்த்துக்கலாம். இப்போ அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க. 5 நிமிஷத்தில் இது வெந்துடும். வீட்டில் பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு இதை வந்து வாரத்தில் ஒரு நாளாவது சமைச்சு கொடுங்க. இப்போ இதெல்லாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் வச்சுருக்கு. இதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். இந்த தண்ணி சுண்டி வந்ததும் சுவரொட்டி வறுவல் ரெடி ஆயிருங்க. நல்லா வெந்து வந்துடுச்சிங்க. லைட்டாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். சுவரொட்டி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.